இந்த மாதிரி பில்டிங்கை குறிப்பிட்ட ஃப்ளோர் ரைஸ் பண்ணும், ஆனால் கீழ் ஃப்ளோரோட காலம் மேல் ஃப்ளோரோட லோடு தாங்குமானு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. முடியுமே, அதுக்கு என்கிட்ட ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து காலம் எக்ஸ்டென்ஷன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரோட காலம் சைஸ் வந்து 3/4, ஆனால் இவங்க இன்னும் ரெண்டு ஃப்ளோர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த பில்டிங்கை திருப்பி டிசைன் பண்ணி இன்னும் எவ்வளோ ராடு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னு கண்டுபிடிச்சி அந்த ராடை இந்த மாதிரி கிரவுட்டிங் பண்ணிடுவோம், மேலே பீம்லேயும் கீழே ஃபூட்டிங்லேயும். இன்னொரு மெத்தட் என்னென்னா காலம் ஜாக்கெட்டிங். இப்போ எனக்கு காலம் வந்து ரைஸ் பண்ண வேண்டாம், கிரவுண்ட் ஃப்ளோர் காலத்தையே ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னா இந்த காலம் ஜாக்கெட்டிங் மெத்தடுக்கு நம்ம போகலாம். இன்னும் ஈஸியாக புரியணும்னா, சப்போஸ் நீங்கள் ரெசிடென்ஷியல் பில்டிங்கை கமர்ஷியல் பில்டிங்காக மாற்றணும்னா இந்த காலம் ஜாக்கெட்டிங்கை பண்ணி ஆகணும். ஏன்னா ரெசிடென்ஷியலுக்கும் கமர்ஷியலுக்கும் லோடு வேறு வேறு. இந்த ரெண்டு மெத்தடுமே மோஸ்ட் எக்கனாமிக்கல் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.